சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சகோதர சகோதரிகளுக்கிடையே சிறப்பு பந்தத்தை ஏற்படுத்தும் வகையில் ரக்ஷாபந்தன் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி ஆண்களுக்கு ராக்கி கயிறுகளை பெண்கள் கட்டுவார்கள். அப்போது பரிசுகளை அளிக்கும் ஆடவர்கள் பெண்களை பாதுகாப்போம் என்று உறுதியளிக்கின்றனர். இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெண்கள் தங்கள் சகோதரர்களின் கைகளில் கட்டும் ராக்கி கயிறு அன்பு மற்றும் பாசத்தை பிரதிபலிக்கும் என்றும் புனிதமான பண்டிகை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் அனைவரும் ஆதரவாய் நிற்க வேண்டும் என்றும் இதனால் அவர்கள் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் தங்கள் சிறந்த பங்களிப்பை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தனது வாழ்த்துச் செய்தியில் ரக்ஷாபந்தன் பண்டிகை அன்பு மற்றும் பாசத்தினால் சகோதர சகோதரிகளின் ஒன்றிணைப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என கூறியுள்ளார். இதேபோல நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உள்ளூர் பொருட்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் சுயசார்பு இந்தியா திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் விடுத்த அழைப்பை ஏற்று பொதுமக்கள் சீன தயாரிப்பு ராக்கிகளை புறக்கணித்துள்ளனர். மேலும் இந்திய நிறுவனங்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் தயாரித்துள்ள ராக்கி கயிறுகளையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நாளில் அன்பை வெளிப்படுத்தும் வகையில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு வடகிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் ராக்கி கயிறுகளை அனுப்பி வைத்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.